வாழ்க்கையை இப்போ தொடங்குறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையை இப்போ தொடர்ந்துட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் இப்போ தான் ஒரு மாற்றம் வருதுன்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு தொலைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை யாருக்காகவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை யாருக்காகவும் செய்யாதீங்க. இந்த சந்தர்ப்பத்திலேருந்து நாங்கள் வெளியே வரலாம், இல்லைனா இந்த பிரச்சனையை தப்பிக்கலான்றக்காக எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களை இழந்துடாதீங்க. அது நட்பாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், ஏன் ஒரு பாலியல் உறவாக இருந்தால் கூட உங்களுக்கு பிடிக்கலைன்னா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக, யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக யாருக்காகவும் உங்களை இழந்துடாதீங்க. ஒரு வாட்டி நீங்கள் எஸ் சொல்லிட்டேன்னு வைங்களேன், லைஃப்பில் நீ ஆயுசுக்கும் நீங்கள் நோ சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துக்கு நோ சொன்னீங்கன்னா, நீங்கள் டைம் எடுத்து யோசித்து நிதானிச்சு அதுக்கு நீங்கள் எப்போது ஒரு நாள் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா அந்த டைம் நீங்கள் எஸ் சொல்லிக்கலாம். ஆனால் எப்போயாவது ஒருக்கா நீங்கள் எஸ் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் லைஃபுக்கும் நீங்கள் நம்ம சொல்லவே முடியாது. ஒருவேளை நீங்கள் அப்படி நோ சொன்னால் கூட அப்புறம் அதை அவங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு வாட்டி பண்ணீங்க இன்னொரு வாட்டி பண்ண மாட்டீங்கன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை யாருக்காகவும் பண்ணாதீங்க. நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் பிரச்சனைக்கு தப்பலாம்னு நினச்சி ஏதாவது செஞ்சீங்கன்னு வைங்களேன், இப்போ சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், நீங்கள் ஆயுசுக்கும் உங்கள் லைஃப் முடிகிற வரைக்கும் அதை முடியாது. அது உங்களோட வாழ்க்கையாகவே உங்களுக்கு பிடிக்காத விஷயமும் விருப்பமில்லாத விஷயம் உங்கள் லைஃப்பாகவே மாறி போயிடும்.